ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலை பொழுது இனிமையாக தொடங்கியது. சரி, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போயாச்சு. அங்கே வாக்கிங் போயிட்டுருந்தோம். நல்லா எல்லாம் முடிக்க போகிறப்போ, எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிக்க போகிறப்போ திரும்பவும் அந்த சாரல் மழை தொடங்கிருச்சு. சரின்ட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு ஏர்போர்ட் போனோம். கவின் யாரையோ ஃபாரின் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சர சரன்னு கிளம்பி சீக்கிரமாக வந்துட்டோம். 7:30, 7:45 வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் டெபோச்சருக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் டெபோச்சர் டா இல்லைங்க, என் உண்மையாகவே நம்பிட்டீங்களா? சும்மா ஏர்போர்ட்டை பார்க்கத்தான் போனோம். இது இன்டர்நேஷ்னல் டெபோச்சர், கீழே வந்து அரைவல், இன்டர்நேஷ்னல் அரைவல். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் அங்கேயே இது தள்ளி போனோம்னா இது வந்து டொமஸ்டிக் டெபோச்சர், இது கீழே வந்து டொமஸ்டிக் அரைவல். இது ரெண்டும் கவினுக்கு சொல்லி கொடுத்துட்டு நேராக நான் போனது தான் பல்லாவரம். வெள்ளிக்கிழமை சந்தை, அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். அப்படியே ஏர்போர்ட்டை பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இங்கே எல்லாமே ஏ டு இசட் கிடைக்கும். மெயினாக பழைய பொருள் மார்க்கெட் அப்படிம்பாங்க, அப்படி இல்லை, நியூ பிராண்ட் நியூ பொருட்களும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, வாத்துக்கள், பெட் அனிமல்ஸ் எல்லாமே. இன்றைக்கி மழைனால நிறையா பேர் வரவே இல்லை, கடை போடுறவங்க இருந்தும் நிறையா ஓரளவு வந்துருந்தாங்க. நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க, கூட்டம் வந்துட்டு எல்லாருமே கடை போட்டாங்க. மேக்ஸிமம் முயல் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாமே இங்கே மேக்ஸிமம் கிடைக்கும். லவ் பேர்ட்ஸ், கிளிகள், அதுக்கப்புறம் நெருப்பு கோழிகள், வான்கோழி எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து பாருங்கள் ஒன் டைம், பார்க்காதவங்கெல்லாம். பல்லாவரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை பார்த்தீங்களா. ஆடு புறாக்கள், கீழே புறாக்கள் வைக்கிறாங்க பாருங்கள், காடை, இந்த மாதிரி கூண்டுகள், பறவை கூண்டுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நாய்க்குட்டிகள், இது மாதிரி நீங்கள் சந்தோஷமாக வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். வீட்டில் நீங்கள் வளர்ப்பு பிராணி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பண்ணலாம். இதை தவிர்த்து ப்ராட்வேயில் ஒரு பெட்டுக்குன்னே ஒரு மார்க்கெட் போடுவாங்க, அது என்றைக்குன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் கவின் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. கவினோட சந்தோஷத்தை பறவைகள்லாம் பார்த்தோன்னே, அப்பப்பா நம்மளும் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம்ப்பா, இல்லைம்மா இப்போதைக்கு வேண்டாம். அடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காயின்ஸை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் ஒரு 3 காயின் வாங்கியிருக்கோமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். இதெல்லாம் சைக்கிள் பிராண்ட் நியூஸ், பழைய பித்தளை குடங்கள், செம்பு குடங்கள் எல்லாமே, ஆன்டிக்ஸ் எல்லாமே இருந்தது நமக்கு பார்க்குறதுக்கு. இன்னும் நிறையா வரும், ஆனால் இன்றைக்கி மழை நல்ல குட்டங்கள். இந்த பார்த்தீங்களா, நாங்கள் கலெக்ட் பண்ண அடுத்த இடம் காசு, பழைய காசு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாளாக நம்ம 90s கிட்ஸ் பார்த்ததில்லை. 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா எல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் கவின் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக வாங்கி கலெக்ட் பண்ணோம். அதே பார்த்திங்கன்னா 120 கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ லேமினேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் கவின்கிட்ட. கவின் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அப்போ இந்த காயின்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஆமாம்மா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த காயின்லாம் எங்களுக்கு அப்போ பெருசு, நீங்கள் 5 ரூபா 10 ரூபாயே மதிக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு அப்போல்லாம் வந்து 5 பைசா 10 பைசா 20 பைசா இதெல்லாம் ஜாலியாக நாங்கள் முட்டாய் வாங்கி சாப்பிடுவோம், அந்த காசு இருந்தாலே ஜாலியாக இருக்கும் அப்படி சொன்னேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓல்டும் இருக்குது, நியூவும் இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அப்படா முடிச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு ஒரு வழியாக. எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கிங் இல்லை ஸ்டே பண்ணிட்டு உட்காந்தப்போ எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ, இந்த வீடியோ. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இங்கே வாங்கின கண்ணாடி தான் எப்படி கலக்கலாக இருக்கா அப்படின்னு கவின் கேட்டாங்க. அப்புறம் அதே நடந்து வந்தால் 90s கிட்ஸ் மிட்டாயி போகிற வழியில் விடுவோமா, நம்ம நம்மளோட பழைய நினைவுகள்லாம் வந்தது
அப்படியே நமக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு இங்கே வந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சந்தை இன்றைக்கி 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். கரெக்டாக 7:45 கிளம்பின வீட்டில், 10:45 வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பல்லாவரம் சந்தைக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பான பொருட்கள் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம். புதிய பொருட்களும் இருக்குது. மெயினாக பல்லாவரம் சந்தை வந்து ஓல்டு தான் சொல்லுவாங்க. ஓல்டு பொருட்களும் இருக்குது, நியூ பொருட்களும் இருக்குது. நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பணியாரம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கார பணியாரம் ப்ளஸ் இனிப்பு பணியாரம் ஒரு பிளேட்டில் 4 இருக்கும். 4 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது, நல்ல டேஸ்ட். நாங்கள் ஐஸ்கிரீம் எதிர்பார்த்து போனோம். மழை நல்லா ஐஸ்கிரீம் இன்றைக்கி போடல போல இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பாய். அதுக்கப்புறம் திரும்பவும் கவின் வந்து ஃப்ளைட்டில் போகிற அவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு 2 வாட்டி டாட்டா காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் கவினும் இன்பாவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நம்ம பல்லு வச்சு விளையாடுவோம்ல அந்த அந்த இது, அப்புறம் வாங்கிட்டு வந்த ஐட்டங்கள்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக எல்லாமே இருக்கா என்ன ஏதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு, காசில் பார்த்திங்கன்னா அரையணா உரணா, அப்புறம் அந்த ஜார்ஜ் கிங் அவர் ஃபோட்டோ போட்டது, 1 பைசா 2 பைசா 3 பைசா 10 பைசா 20 பைசா. அதை பார்த்திங்கன்னா மிட்டாய், நம்ம சுற்றி விளையாடுவோம்ல அந்த மிட்டாய், அதில் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கவின் இன்பாவும் இன்பாவை பார்த்திங்களா அந்த பல்லை வச்சு அது அதுன்னு சொல்லிட்டு எங்களால் மிரட்டிகிட்டு இருந்தாங்க. கேட்டால் சிங்கப்பள்ளம் சிங்கப்பள்ளம் பேய் பள்ளமாங்க, இது சிங்கப்பள்ளு அப்படிங்கிறாங்க இன்பா.